ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய மாலை வணக்கம். ஆன்மீக அறிவியல் சார்ந்த விஷயத்தில் சில சித்திரங்களை பற்றி நிறையா உங்களிடம் கூறியிருக்கிறேன். சித்தத்தை சிவன்பால் வைத்து அப்படின்பாங்க. அந்த சித்தத்தை சிவன்பால் வைத்த சித்தர், இந்த சித்தரை வந்து பார்த்திங்கன்னா பேரை கேட்டாலே ஒரு வித்தியாசமாக இருக்கிறேன்னு இவர் ஈர்க்கக்கூடிய ஒரு சித்தர் அப்படின்னா சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமின்னு அவருக்கு பேர். ஒன்று அவங்க எல்லோரும் என்ன நினச்சிக்கோ, பெரிய மந்திர தந்திரவாதி வேலை, ஏதோ கோல்லாம் வச்சுருப்பாரோ அப்படி என்ன அப்படின்னு வந்தவன் அந்த சுட்டுக்கோள் மாயாண்டி சாமிக்கு அதிகம். இது அந்த பக்தர்களை குறை சொல்ல வரல. அவரை பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலை மலை மேலே இன்னும் ஒரு சித்தர் இருக்கிறார், தேவாங்கு சாமியார்னு பேர். அவர் மலையை விட்டு அவர் கீழே இறங்குறதே இல்லை, மரத்தில் தேவாங்கு மாதிரியே இப்படி உட்காந்துருப்பார். கடந்து நிறைய பேர் மலை ஏறுவாங்க, உள்ளூர் மக்கள் சிவனாக மதிக்கிறதுனால மலை ஏறுறது இல்லை. அப்படி மலை ஏறுறவங்ககிட்ட எல்லோரும் வாழைப்பழமும் பாலும் வச்சுருப்பாங்க, வாங்குறது இல்லை. ஆனால் யார்கிட்ட அவருக்கு தோணுதோ இறங்கி வந்து அந்த பாலையும் இதுவும் குடிச்சிட்டு மேலே இருக்கிறார். திருவிழா காலத்தை தவிர அவர் எப்படி அங்கே வாழுகிறார், எப்படி உணவு அருந்துகிறார், எப்படி இந்த குளிரிலும் இதிலையும் இருக்கிறாருங்கிறது அண்ணாமலைக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இந்த சுட்டுக்கோள் மாயாண்டு சாமி எலும்பும் தோலுமாக இருப்பார். நான் அவளை வருந்திக்கவில்லை. சில பேர்களை கேட்டால் நம்ம மிகையாக நம்மளை நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம் இல்லையா, அதை முறியடிப்பதற்காக சொல்லப்பட்டது. இந்த சுட்டுக்கோள் மாயாண்டு சாமி மதுரை திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய கோயில் இருக்குது, அவருடைய ஜீவ சமாதி இருக்குது, அங்கேருந்து எல்லாத்துக்கும் அருள் பாலிக்கிறார். பொதுவாக அந்த மாயாண்டி சுவாமி இந்த சித்தர்களை போய் வணங்கும் பொழுது அவருடைய ஜீவ சமாதிக்கோ அவருடைய சமாதிக்கோ போகும் பொழுது இட்ஸ் அ மேக்னட் பவர், காந்த புலன் விஷயம் நம்மளை இயக்குது. அதனால தான் அதுக்கு பேர் ஜீவ சமாதினா. ஜீவன் அப்படின்னா உயிர்னு அர்த்தம், ஜீவ அப்படின்னா உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம். இந்த புதையுண்டப்பட்டும் சமாதியாக இருந்தாலும் அது உயிர் இருக்கிறதுனால தான் அதுக்கு சும்மா எல்லோரும் ஜீவ சமாதின்னு சொன்னாங்க, ஜீவ சமாதின்னு சொன்னாங்கன்னா என்ன ஜீவன் இருக்கான்னு கேட்குறோமா, அந்த மாதிரி ஜீவ சமாதி அப்படின்னா அங்கே உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த உயிரோடு இருக்கக்கூடிய சமாதினால தான் அதுக்கு ஜீவ சமாதின்னு பேர். இந்த சுட்டுக்கோள் மாயாண்ட சாமியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல இருந்தாலும் ஒருவரை தனிப்பட்டு தூக்கி வைத்து பேசுவது இந்த ஆனந்தாழ்வாரையும் இந்த மக்கள் தொலைக்காட்சியோடைய கொள்கையும் அல்ல. இங்கெல்லாம் சென்று உங்களுக்கு எந்தெந்த குறைபாடு இருக்கிறோ அதை நிவர்த்தி பண்ணி மாறாக உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு இதை சொல்லணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியும் மக்கள் தொலைக்காட்சியுடைய எண்ணமும் தவிர யாரையும் மிகைப்படுத்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல. மலை மனிதனுடைய வாழ்க்கை மலைத்து போயிருக்கக்கூடிய இந்த மலையேறும் காலகட்டத்தில் இந்த சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமி நமக்கு சில விஷயத்தை உணர்கிறார், மனிதனுடைய வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறார். அடுத்ததாக நம் மலை ஏறும் பொழுது ஒரு ஊன்றுகோல் தேவைப்படுகிறது இல்லையா, ஒரு கோலை ஊண்டி ஏறுறோம் ஆனால் நம்ம இலக்கை அடைஞ்சிடறோம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் மனிதர் உற்றார் பெற்றார் யாரும் இல்லாட்டினா கூட தெய்வத்தின் துணையை ஊன்றுகோலாக வைத்து நம்ம ஏறிவிடலாம்னு சொல்கிறதுனால தான் அவருக்கு சுட்டுக்கோள் மாயாண்டி சாமின்னு பேர். உன்னுடைய குறைகளை மட்டும் சுற்றி காமிக்காமல் உனக்கு நிறைய உனக்கும் தெரியாமல் உன்னிடம் ஒரு மேன் பவர் இருக்குன்னு உணர்த்துவதனால் அவருக்கு சுட்டுக்கோள் சாமியார் என்று பேர். ஆனாலும் மனிதன் எளிமையான வாழ்க்கை வாழணும்னு சொல்கிறார். சரி நீ தப்பு பண்ணிட்டியா, சரி நீ பாவம் பண்ணிட்டியா, சார் நான் தப்பு பண்ணானாலும் என் ஜாதகம் இப்படி இருக்குது சார், நான் எல்லா சொத்தையும் அழிச்சிட்டேன் சார்னு வருத்தப்படுகிறாயா, கவலைப்படாதே, உனக்கு வந்து இந்த சுட்டுக்கோள் மாயாண்டருடைய சாமியினுடைய ஆசீர்வாதமாக பட்டக்கூடிய உபுதி உனக்கு தன்னம்பிக்கையும் உத்வேகத்தையும் கொடுத்து செயல்பட வைக்கிறது. எப்படி ஒரு மலையேற்றத்துக்கு ஒரு ஊன்றுகோல் எப்படி முக்கியமாக இருக்குதோ அந்த மாதிரி இந்த சுட்டுக்கோள் மாயாண்டி சாமியினுடைய ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய ஜீவனாகப்பட்ட அந்த என் அப்பன் சுட்டுக்கோள் மாயாண்டி உங்களுக்கு உள்ளத்தில் ஒரு தெளிவான ஒரு மனநிலையை கொடுத்து இறைவனுடன் சரணாகதி அடைவது மட்டும் இல்லாமல் இல்லற சுகத்தை அடைந்து இறைவனை அடையணும். அதுதான் பெரிய விஷயத்தோம். இப்போ நிறைய பேர் என்ன செஞ்சிடறானோ, குடும்ப பாரத்தை வச்சு நான் சாமியாரை போகிறேன் சன்னியாசியாக போகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லேயும் சாதுக்களும் சன்னியாசிகளும் பெருகிட்டாங்க. கடந்து இதை வந்து நான் குற்றம் சொல்ல வரல, இறைவனை சரணாகதி அடைக்கணும்னா அவன் என்ன நோக்கத்துக்காக நம்மளை படைச்சானோ அதில் உழன்று தான் மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், உழன்று அப்படிங்கிறாரு. அந்த இல்லத்தில் உழந்து அவனை சரணாகதி அடைஞ்சா இன்னொரு ஜென்மம் இல்லை. காரைக்கிழமை என்ன செய்கிறாரு, பேயாய் அவதரித்து வருகிறார், உனக்கு என்ன வர வேண்டும், இன்னொரு பிறவி வேணாங்கிறா, பிறந்தா உன்னை மறக்காத நிலை வேணுங்கிறா இல்லையா. அந்த மாதிரி இந்த சுட்டுக்கோள் மாயாண்டி சாமி என்னிடம் வந்துட்டியா, நீ போய் சிவபெருமாண்ட சரணடை, நீ முருகப்பெருமாண்ட போய் சரணகதின்னு சொல்லாமல் குடும்பத்தையும் உன்னுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தையும் உணர்ந்து இறை நம்பிக்கையை சென்று அடைவதற்கு ஊன்றுகோளாகவும் சுற்றுக்கோளாகவும் சுட்டி காட்டுவோராகவும் இருப்பதால் அவருக்கு சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமின்னு பேர்.
எல்லா சித்தர்களுக்கும் ஒரு வகை பேர் இருந்தாலும் இந்த சுட்டுக்கோள் மாயாண்டி சாமி அறியாமையை நீக்கி, அஞ்சாமையை நீக்கி, அச்சத்தை நீக்கி, பயத்தை நீக்கி, அறிவை தெளிவுபடுத்தி, பெரிய வாழ்க்கை வாழ்ந்து, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து, அன்னதானத்தை எல்லாத்துக்கும் வணங்க சொல்லி, அவருடைய சன்னிதானத்தில் வணங்கும் பொழுது நம்மளுள் ஒருத்தராக இருந்து அவரும் சாதம் உண்டு, எவ்வளோ காசு வந்தாலும் எவ்வளோ நல்ல எண்ணம் வந்தாலும் எளிமையாக இருக்கணும்னு சொல்லி, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கையில் சுட்டுக்கோளாக இருக்கிறனால தான் அவருக்கு சுட்டுக்கோள் மாயாண்டி சாமின்னு பேர். அந்த காலத்திலலாம் மாயாண்டி முனியாண்டின்னு பேர் வைப்பாங்க. ஏன்னு கேட்டால் மாயா என்றால் சிவன் அர்த்தம்னு பேர் கிடந்து, ஆண்டி என்றால் அவனை அண்டி இருப்பது என்று அர்த்தம். இந்த மாயாண்டின்னு சொல்லக்கூடியவருக்கு அந்த காலத்தில் பேராக இருந்தாலும் கூட வாழ்க்கையினுடைய இப்போ பிறருக்கு வந்து யோசனை சொல்கிறது ரொம்ப கஷ்டம், பிறருக்கு அறிவுரை சொல்கிறது ரொம்ப கஷ்டம், சொன்னால் அதனுடைய வினைப்பயன்லாம் நம்ம அணிவிக்க வேண்டியிருக்கும். ஆனால் எந்த வினைப்பயன் வந்தாலும் தன்னுடைய மக்களையும் தன்னை நாடி வருபவர்களும் மீண்டும் மீண்டும் சுட்டுக்கோள் மாயாண்டிய சாமியை தேடி வரணும்னு சொல்லலை. உன்னுடைய குலதெய்வத்தை, உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை, உன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய தெய்வத்தை, உன் உள்ளம் தேடும் தெய்வத்தை அறிவுறுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சித்தர் தான் இந்த சுட்டுக்கோள் மாயாண்டி சித்தர். இவருடைய படத்தை கூட வாங்கி எல்லாரும் வீட்டில் வச்சுக்கிறாங்க. சில சித்தர்களை வணங்கும் பொழுது அவங்களுடைய ஆசி பெற்ற அந்த ஜீவ சமாதியை செருப்பில்லாமல் நம்ம மிதிப்பதும், அங்கு படுத்து உறங்குவதும், அங்கு நடக்கக்கூடிய அன்னதான பிரசாதங்களை உண்ணுவதும், அது உப்பு இருக்குதோ இல்லையோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, அங்கு உணவுவதும், அதற்கெல்லாம் மேலாக அவர்களுடைய ஜீவ சமாதி மேல் ஒரு தட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த உபுதி பிரசாதமே நமக்கு நல்ல வாழ்க்கையும், நல்ல மனதையும், நல்ல செயலையும், நல்ல சிந்தனை திறனையும், நல்ல வெற்றி வகையும் கொடுக்கும். அதில் முதன்மையாகப்பட்ட பிரசாதம் சுட்டுக்கோள் மாயாண்டி சாமியினுடைய ஊதி பிரசாதம் சொல்லி சுட்டுக்கோள் மாயாண்டி சாமியை வாங்கி நம்மளும் பிறரை போல் சுற்றுக்கோளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் சுட்டி காட்டிய வழியில் நம்ம வெற்றி பெறுவோம் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பணம் கோரக்கடாடிமை டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.